PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை விசாரிப்பது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மனுவை விசாரித்த நீதிபதி எந்த நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்ற வழக்கை எந்த அமர்வு விசாரிப்பது என்பது குறித்து தலைமை நீதிபதிதான் முடிவு செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை விசாரிக்க முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் சிறப்பு நீதிமன்றம் அமர்வு மறுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் முகேஷ். முகேஷ், விரிவான தகவல்கள் என்ன? செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு வந்து முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி இதை சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கும் என்று நேற்று அறிவுறுத்தியிருந்தார். சிறப்பு நீதிமன்றத்தை அவர்கள் அணுகிய போது சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ரவி இந்த வழக்கு வந்து அமலாக்கத்துறை தொடர்பான வழக்கில் ஜாமீன் கேட்பதால் அதை சிறப்பு நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் என்ற முறையில் இந்த நீதிமன்றம் விசாரிக்க முடியாது. எனவே முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை நாடும்படி தெரிவித்திருக்கிறார். அல்லது நீதிமன்றத்தை உயர்நீதிமன்றத்தை நாடி எந்த நீதிமன்றம் இந்த ஜாமீன் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக உத்தரவை பெற்றும்படியும் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி வந்து உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சுந்தர் மற்றும் ஆர் சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வுல மூத்த வழக்கறிஞர் என்ன இளங்கோ இன்று முறையீடு செய்தார். இந்த இரண்டு நீதிமன்றங்களில் எந்த நீதிமன்றம் ஜாமீன் மனு விசாரிக்க வேண்டும் என்று சிக்கல் எழுந்துள்ளது. அது தெளிவுபடுத்துவதற்காக ஒரு மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அதை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அப்போது நீதிபதி சுந்தர் ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தொடர்ந்து ஆட்கொணர்வு மனுவை விசாரிப்பதிலிருந்து இந்த அமர்வில் இருக்கக்கூடிய சக்தியில் வந்து விலகினார். அப்படி இருக்கும்பொழுது இந்த வழக்கை தாங்கள் எப்படி விசாரிக்க முடியும் என்றும் நீதிபதி சுந்தர் வந்து கேள்வி எழுப்பினார். அதற்கு என்ஆர் இளங்கோ தரப்புல வந்து இந்த அமர்வில் வந்து விசாரிக்க முடியாவிட்டால் மற்றொரு அமர்வு வந்து ஆர் சுரேஷ்குமார் மற்றும் கே குமரேஷ் பாபு ஆகியோர் அடங்கிய அமர்வு இருக்கிறது. அந்த நீதிமன்றம் இன்று வழக்குகளை விசாரிக்கவில்லை என்பதால் இந்த அமர்வில் வந்து முறையீடு செய்ததாக விளக்கம் அளித்தார். ஆனால் நீதிபதி எந்த அமர்வு அந்த அதாவது எந்த நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்ற வழக்கை எந்த அமர்வு விசாரிக்க வேண்டும் என்பது குறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் முடிவெடுக்க முடியும். எனவே தலைமை நீதிபதியிடம் முறையிடுங்கள் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்று வந்து அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்றும் நாளை வந்து நீதிபதி சுரேஷ்குமார் தலைமையிலான அமர்வில் வந்து முறையிட்டு நிவாரணத்தை கோர உள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே செந்தில் பாலாஜி ஜாமீன் உணவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டுமா அல்லது சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டுமா என்பது தொடர்பாக நாளை வந்து திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புல வந்து மீண்டும் முறையீடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பொறுத்து நீதிபதிகள் உடனடியாக வழக்கு இருக்கிறார்களா அல்லது மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுக்கிறார்களா என்பது முழுமையாக தெரிய வரும். ராதா, விவரங்களுக்கு நன்றி. முகேஷ், PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records.